கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியோடைய ரொம்பவே முக்கியமான சீரியல்களில் ஒன்று தான் ரோஜா. இதுதான் இப்போ ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் விஜய் டிவியோடைய சீரியல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீரியலில் நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய சாமலி சுகுமார் அவர்கள் வந்துட்டு இந்த சீரியலில் நான் நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு லைவ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாமலி சுகுமார் அவர்கள் வந்துட்டு இந்த லைவ் வீடியோவில் பேசும் பொழுது ரோஜா சீரியலை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசினாங்க. முக்கியமாக இந்த சீரியலில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 27 சீரியல்கள் வரைக்கும் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், இந்த சீரியலில் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும், இதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் யூனிட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், மற்ற அசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே ஜோவியலாக பேசுவாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்டும் சரி டிவியும் சரி ரொம்பவே ஒரு ஃபேபுலஸான ஒரு டீம் தான். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இந்த சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த சீரியல் முடிய போகிறதில்ல, இன்னும் வந்துட்டு நிறையா எபிசோட்ஸ் கண்டிப்பாக வரும், ஆனால் என்னால் வந்துட்டு இப்போதைக்கு இதில் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தான் வந்துட்டு இப்போது கன்சீவாக இருக்கிற காரணத்தினால என்னால் வந்துட்டு இதில் அதிகமாக நடிக்க முடியல, அதே மாதிரி என்னுடைய உடலும் வந்துட்டு இதில் ஒத்துழைக்கலை. டாக்டர்ஸ் வந்துட்டு எனக்கு நிறையா சஜஸ்ட் பண்ணாங்க, முக்கியமாக இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் வந்துட்டு சீரியலில் இப்போதைக்கு நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சாமலி சுகுமார் வந்து சொல்கிறாங்க. மேலும் அவங்க பேசும் பொழுது, எனக்கு பதிலாக வேற யார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் எல்லார்கிட்டையும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறது ஒன்று தான், யாராவது அப்படி வர்றாங்கன்னா என்னை திட்ட மாதிரி அவங்கள திட்டாதீங்க. என்னை திட்டும்போது நான் கல் மனசு அதை நான் தாங்கிக்கிட்டேன், மற்றவங்களாம் தாங்குவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசியிருந்தாங்க. மேலும் இந்த நோய் தொற்று காலகட்டம் முடிஞ்சு பிரெக்னன்சி பீரியட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அடுத்து மறுபடியும் சீரியலில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரசிகர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வெகுவாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் சீரியலில் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாமியில் சுகுமார் அவர்களும் எல்லாருக்குமே வந்துட்டு தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சாமிலி சுகுமார் அவர்கள் ரோஜாலேருந்து விலகிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.